ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் கார்த்திக். தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்ஸை பொறுத்தளவு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஏன் இதை வந்து முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, சிஎஸ்ஏஆர் லெட் எக்ஸாம், கேட் எக்ஸாம், ஜெஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்லேருந்து குவஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அப்கோர்ஸ் வந்து அந்த ஃபைவ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் வந்து ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து குவஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்பாங்க பொதுவாக வந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும். அதில் வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸும் அந்த ஃபைவ் சப்ஜெக்ட்ஸில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இனி வரப்போகிற நாட்களில் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ்ங்கிற சப்ஜெக்ட்லேருந்து டெய்லி ஒரு கான்செப்ட் எடுத்து நம்மளோட சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸை பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா, சிலபஸ்னால் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா சிஎஸ்ஏஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸ் தோ வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுங்கிற ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதில் தான் வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸுங்கிறது தான் அந்த பிளேலிஸ்டோட பேராக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பிளேலிஸ்டோட பேர் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஜெஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சலாக ஒரே கான்செப்ட் தான் இல்லையா? கான்செப்டில் வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த குவஸ்டின் பேப்பர்ஸோட டிஃபிகல்ட்டி லெவல், எக்ஸாமோட பேட்டர்ன் இதில் தான் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமோட சிலபஸை ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு டாபிக் எடுத்து அதை வந்து நம்ம சேனலில் வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை, ஃபஸ்ட்டு வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். தெர்மோடைனமிக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் இந்த பேசிக்கான கான்செப்ட்ஸ், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் லாஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தெர்மோடைனமிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிக்காக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை ஆல்ரெடி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தெர்மோடைனமிக்ஸில் என்னென்ன கான்செப்ட்லாம் இன்னும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கோமோ ரொம்ப கம்மியாக தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது சில பேசிக்கான விஷயங்கள் மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதாவது ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நான் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது புரியலை, உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக ஏதாவது கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் ஆர் டவுட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ இயர்லியராக வந்து அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இயர்லியராக வந்து அதை பற்றி வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஐ மீன் வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ டெய்லி வீடியோஸ் வரும் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸில், டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் வந்து பாருங்கள், உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்மளோட வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வகையில் வந்து நம்ம அதை மாற்றிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்.